श्रीमन्नूतनरङ्गनाथयत्राडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणायत्राट् सम्प्राप्त तुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगांक्षितं श्रीमन्नूतनवाघदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवाघीशयोगीन्द्रहजास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमहं विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रावणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सबायै नमः தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்ற தலைப்பில் சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபந்த ஸ்ரீ ஸ்ரீசூக்திகளில் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பற்றி விளக்கக்கூடிய பாசுரங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் சென்ற உபன்யாசத்தில் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கி என்ற பாசுரத்தில் ஆச்சாரிய பரம்பரையினுடைய அனுசந்தானம் பற்றி ஸ்ரீ பாஷ்யகாரர் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார் நாதமுனி நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் பெரிய பெரிய இவர்களை முன்னிட்டு கொண்டு எல்லோருக்கும் பரமாச்சாரியனாக இருக்கக்கூடிய ஷிவெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சரணமடைகின்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ ஒரு பிரகாரத்தினால ஒரு கோஷ்டியில் ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் செய்து இந்த ஆச்சாரிய பரம்பரையில் உபகார அதிசயத்தினால மிக முக்கியமாக இருக்கக்கூடியதான மூன்று ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி தேசிகன் அதில் ஸ்ரீபாஷேகாரர் ஆளவந்தார் நாதமுனிகள் நாத்தமுனிகள் அப்படின்ற அளவில் முதலிலே ஸ்ரீபாஷேகாரருடைய சூக்திகள்னால ஏற்பட்ட பரிச்சயத்தை பற்றி விளக்கி சாதிக்கின்றார் இந்த இடத்துல ஆரணநூல் வழிச்சபை அழித்திடும் ஐதுகர்க்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தவிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தியினோம் சிந்தியோ மினி தீவினையே ஆரண நூல் வழிச்சபை அழித்திடும் ஐதுகர்க்கு ஓர் வாரணமாய் ஆரணநூல் வேத வேதாந்த சாஸ்திரங்களினுடைய வழி செவ்வை மார்க்கம் அதாவது வழி அந்த வழியினுடைய செம்மை அதாவது நேர்மை அழித்துடும் ஐதுகருக்கு வேதத்தை அங்கீகரித்து அதற்கு தவறான அர்த்தங்களை தெரிவிக்க கூடியவர்களாக இருக்கக்கூடிய வேத குதிருஷ்டிகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜனங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அது ஏன் அப்படி வந்தது இது இப்படி இருக்க காரணம் என்ன இப்படி பல குதர்க்கமான கேள்விகளை கேட்டு எப்பொழுதும் மக்களை குழப்பத்திலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஐதுக்கர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஓர் வாரணமாய் அவர்களை தடுத்து விசார கோஷ்டியிலிருந்து அகற்றுவதற்கு திறமை பெற்றவராக இருக்கக்கூடிய வாதக்கதலிகள் மாய்த்தவிரான் ஏவ கதல்யா அப்படின்னு சொல்லப்படுறது அதுதான் வாத கதலிகள் வாதங்கள் என்று சொல்லக்கூடியதான பழங்கள் அதை தன் திறமை கொண்டு நசுக்கியவராக அவர்களை ஒடுக்குவதற்கு தயாராக இருக்கக்கூடியவரான ஓர் வாரணமாய் ஒரு மதம் பிடித்த யானையைப் போல இருக்கக்கூடியவரான அவர்களுடைய மட்டமான வாதங்களை எல்லாவற்றையும் போக்கடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவரான மாய்த்தபிரான் அவர்கள் எல்லோரையும் ஓட ஓடச் செய்தவராக இருக்கக்கூடிய மகா காருணிகரான வள்ளல் ஏர கீர்த்தி என் புகழ் லோக்கத்தில் ஓர் உயர்ந்த அலங்காரமாக இருக்கின்றது அவரே முதன்மையானவர் அதனாலதான் தான் சுவாமி தேசிகன் எச்சிராசத்தத்தில் சாதிக்கும் பொழுது கூட பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதி மாமகம் பிரசாதேதி எச் சூக்திஹி சுவாதீன பதிகாம் சுருத்தி அவர்களுடைய எபெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு இருக்கக்கூடியதான பெருமை இராமானுசமுனி எம்பெருமானார் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீபாஷ்யகாரராக இருக்கக்கூடியவருடைய இன்னுரை சேர் அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளில் பொருந்தி அனுபவிக்க வல்லதாக இருக்கக்கூடிய ஷீரணி சிந்தியினோம் அவர்களுடைய சீசுக்தியை அனுபவிப்பதற்கான ஒரு நிலையான மனதை பெற்றோம் ஆகையினால இனி தீவினை சிந்தியோம் அண்மையை அப்படிதான் எடுத்துக்கணும் இனி தீவினை சிந்தியோம் வரும் காலங்கட்டத்தில் தப்பான கர்மாக்களையோ பாப செயல்களை மனத்தாலும் நினைத்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையை பற்றி ஸ்ரீபாஷகாரி இயற்றிய கிரந்தங்களின் பெருமையை பற்றி சாதிக்கின்றார் இனி தீவினைகள் அப்படின்னு கடைசியில சாதித்தார் தீவினைகள்னா எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ அத்வைதிகளுடைய வாதங்கள் சாரம் இல்லாதவை எம்பெருமானாருடைய சீசூக்திகளை நன்றாக வாசித்தோம் அப்படின்னால் அனாயாசமாக அத்வைதிகளுடைய குதிருஷ்டி கல்பனைகளை நம்மால் புறம் தள்ள முடியும் பெருமானாரே சர்வ லோகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உயர்ந்த கீர்த்தியுடன் விளங்கக்கூடியவர் அவருடைய சர்வோத்கிருஷ்டமான வித்தியை இருக்கு அது நம்ம எல்லோரையும் ரட்சிக்கின்றது இப்படிப்பட்ட இராமானுஜ முனிவருடைய சூக்திகளை மனதினால் தியானித்தால் அதை பின்பற்றி நடந்தால் இனி மனத்தாலும் தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்றத இங்க தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன் இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம் நாளை பார்க்கலாம் கவிதாருக்கே கிசிம்மாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः